உணர்ந்து தெளிவடைவோம் ஏறத்தாழ நிறைய வேத வசனங்களை இந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிச்சுட்டே வர்றோம் ரெண்டு தீம்புத்தையு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களாகவும் கடைசி நாட்களில் அநேக மக்கள் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் சொல்லுது ஏன்னா தேவனுடைய பக்தியின் வேஷத்தை தெரித்து அதுக்காக தேவன்கிட்ட போய் நம்ம வேஷம் போடுற ஆட்டத்தில் தேவனே விட்டு விளக்கிடுவார் எல்லாம் கபடு செய்கிறவர்கள் தேவ சமூகத்தில் வர முடியாது பக்தியின் வேஷம் நமக்கும் கத்தருக்கும் மத்தியில் ஒரு பிரிவினையில் உண்டாக்கிடும் சாத்தான் கூட பார்த்திங்கன்னா ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து வருவான் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு தருது எனவே எந்த அளவுக்கு அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை போடுறாங்களோ அதே போல் நடைமுறை வாழ்க்கையிலும் அவங்க ஜெயிக்க கத்தர் பலன் கொடுப்பாராக இந்த வார்த்தையை நம்ம நல்லா தியானித்து கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் இந்த காலங்கள்ல ஒவ்வொருவருமே உணர்ந்து தெளிவடைவது அதிக அவசியம் நிச்சயமா நாமும் கூட அந்த ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி உணர்ந்து தெளிவடைவோம்